ஹலோ கைஸ், வணக்கம். நம்ம அப்ளை என்னடா வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மொபைலில் இருக்கிற ஆப்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற அந்த கோயில் மணியை ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டுச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆப் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப் பேர் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் விட்ஜெட் அப்படிங்கிற ஒரு ஆப் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே நீங்கள் ஏற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட் டு நியூ விட்ஜெட் அப்படின்ட்டு இருக்கும். அதை நீங்கள் கண்டுக்க வேண்டாமல் அது வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட விண்டோஸ் லாங் ப்ரெஷ் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா விட்ஜெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் விட்ஜெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது அழுத்தி பிடிச்சி அப்படியே நீங்கள் உங்களோட ஹோம் ஸ்க்ரீன் கொண்டு வந்துருங்க. நீங்கள் எங்கே வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இதை அங்கே கொண்டு போய் வச்சுருங்க. வச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிள்ன்ட்டு ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்கும், அது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆப் ஐடென்டிஃபை பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்பை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நான் வந்து வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இது ட்ரான்ஸ்ஃபார்ம் விட்ஜெட் அந்த ஆப்பை எங்கே கொண்டு போய் வச்சிங்களோ அதுக்கு போய் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமேட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.